Audio Jungle. வணக்கம். ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள். சர்வதேச உரிமை கழகம் வடசென்னை மாவட்ட சார்பில் கொளத்தூரில் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. இந்த முகாமினை வடசென்னை மாவட்ட தலைவர் பிரியா தன்ராஜ் அவர்கள் ஏற்பாடு செய்து தலைமை வகித்தார். மருத்துவ முகாமில் சிறப்பு விருந்தினராக மாநில பொது செயலாளர் ரெவரண்ட் எல் ஜான் வெஸ்லி, V4 ராஜமங்கலம் காவல் ஆய்வாளர் மூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த இலவச மருத்துவ முகாமில் சென்னை மண்டல ஒருங்கிணைப்பாளர் தீனதயாளன், வடசென்னை மாவட்ட தலைவர் பிரியா சென்ராஜ் ஆகியோர் செய்தியாளர்களிடம் தெரிவித்திருப்பதாவது, இந்த கழகத்தின் நிறுவன தலைவராக உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் டாக்டர் எம் மோசஸ் செல்லதுரை செயல்பட்டு வருகிறார். இதுவரை 200க்கும் மேற்பட்ட மருத்துவ முகாமல் தென் மாவட்டத்திலிருந்து துவங்கி நடத்தி முடித்துள்ளோம். முதன்முறையாக சென்னையில் வடசென்னை மாவட்டத்திற்கு உட்பட்ட கொளத்தூர் தொகுதியில் நடைபெறுகிறது என்று தெரிவித்தனர். மேலும் வடசென்னை மாவட்ட தலைவர் கூறுகையில், இந்த மருத்துவ முகாம் PKML பல் மருத்துவ பரிசோதனை மற்றும் இரத்த பரிசோதனை நிலையம் இணைந்து இந்த முகாமினை நடத்துகிறோம். வெளியில் 2000 ரூபாய் மருத்துவத்தை இங்கு வெறும் 200 ரூபாய் முதல் 500 ரூபாய்க்குள் சிறப்பு சலுகையாக பொதுமக்களுக்கு வழங்கப்படுகிறது. அத்துடன் பொது மருத்துவம், மகப்பேறு மருத்துவம், பிசியோதெரபி, கண் மருத்துவம் ஆகியவையும் முகாமில் வழங்கப்படுகிறது. கழகத்தின் மூலம் இலவச சட்ட ஆலோசனையும் சட்டம் பயில உதவி செய்கிறோம் என்று தெரிவித்தனர். அவர்களுடன் திருவள்ளூர் மாவட்ட தலைவர் பிரேமா, வடசென்னை மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ராஜேந்திரன், வடசென்னை மாவட்ட பொது செயலாளர் பாஸ்கர், வடசென்னை மாவட்ட துணைத் தலைவர்கள் சன்ராஜ் ராஜ், ஐயனார் கொளத்தூர் தொகுதி தலைவர் பிரபு, திருவிக நகர் தொகுதி தலைவர் பரமேஸ்வரன் உட்பட நிர்வாகிகள் மற்றும் மகளிர் அணியினர் கலந்து கொண்டனர். எனது பெயர் பிரியா சந்தர்ராஜ். நான் வடசென்னை மாவட்ட தலைவராக பொறுப்பேற்றிருக்கேன். நம்மளோட அமைப்போட பேர் வந்து சர்வதேச உரிமை கழகம். இதோட நிறுவனர் மற்றும் தலைவர் வந்து எம் மோசஸ் செல்லத்துறை. அவங்க சுப்ரீம் கோர்ட் லாயராக இருக்காங்க. இந்த நம்ம அமைப்பு மூலியமா நாங்கள் வந்து வடசென்னை மாவட்ட தலைவராக பொறுப்பேற்று இது வந்து கோத்தூர் தொகுதியில் முதன் முதலாக எல்லா நிர்வாகிகளும் சேர்ந்து நாங்கள் முதன் முதலாக மருத்துவ முகாம் எல்லாம் போட்டிருக்கோம். அதாவது பொது மருத்துவம், கைனகாலஜிஸ்ட், பிசியோதெரபி, ஐ கேம்ப்பு எல்லாம் போட்டிருக்கோம். ஐ கேம்ப் வந்து 20 பேருக்கு வந்து ஃப்ரீயாக வந்து ரீடிங் கிளாஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். மற்ற கிளாஸஸ்லாம் வந்து எப்படின்னா இப்போ 2500-3000 அந்த மாதிரி ஆகிற கிளாஸஸ்லாம் வந்து ஆஃபரில் 700 அந்த மாதிரி கொடுத்துட்ருக்காங்க. ரத்த பரிசோதனை போட்டிருக்கோம். அதுவும் வந்து இப்போ இன்றைக்கி வந்து வெறும் அதாவது இப்போ 2000 ஆகிற இதெல்லாம் வந்து இப்போ 200 ரூபாய்க்கு இன்றைக்கி வந்து பண்ணிட்டுருக்கிறாங்க பிளட் கேம்ப்லேருந்து வந்து. அது இல்லாமல் இது நிறைய வந்து மாதம் மாதம் வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நிர்வாகிகள் பொறுப்பேற்றுட்டு ஒவ்வொரு மாதத்துலையும் போட்டுட்டு வராங்க. இப்போ மருத்துவ முகாம் போட்டுட்டு வராங்க. இது வடசென்னை சார்பாக நாங்கள் இது வந்து முதன் முதலில் போட்டுட்ருக்கோம். எங்கள் அமைப்பு மூலியமாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா நிறைய வந்து அட்வொகேட்டை வந்து ஃப்ரீயாகவே படிக்க வைக்கிறோம். ஏழை அதாவது 6லேருந்து 12th 12th வரைய படிக்கிற பசங்களை வந்து நாங்கள் இலவசமாக மருத்துவ முகாம் இது அட்வொகேட்டை வந்து படிக்க வச்சுட்ருக்கோம். அதை இல்லாமல் ஃப்ரீ நர்சிங் கோர்ஸும் வந்து படிக்க வைக்கிறோம் பசங்களை. அது போல நிறைய சோசியல் ஒர்க்கும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எங்க டீம்ல வந்து நிறைய லாயர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ சட்ட உதவி மையமும் இலவச ஆலோசனை இலவசமா நிறைய பேருக்கு வந்து பண்ணிட்டு இருக்கோம். அதாவது இப்போ அவங்களும் இல்லை சார், இப்போ ஏழை எளிய மக்களுக்கு தான் முன்னாதாரமாக வந்து நாங்கள் நிறைய ஹெல்ப் பண்ணிட்டுருக்கோம். அதை இல்லாமல் இப்போ வேற அட்வொகேட்ஸ் படிக்கிறாங்க இல்லை படிக்க முடியாத வர்ற பசங்களையும் நாங்களே போய் நம்ம அமைப்பிலே வந்து போயிட்டு அவங்கள வந்து செக் பண்ணி உண்மையாகவே இவங்க கட்ட முடியல அப்படின்னு சொன்னாங்கன்னா நாங்களே போயிட்டு அவங்களுக்கு படிப்புக்கு உதவி எல்லாமே செஞ்சிட்ருக்காங்க அமைப்பு மூலியமாக.